So good evening students, now we want to see part number 100, 11th standard business math la, chapter 6, applications of differentiation, exercise 6.1 over part number 99 oda adu mudinjadu, adhula enna enna formula vandhudu appdin solli idha vandu oru review mari paakrom. You see the first one, average cost. Average cost நம்ம AC னு சொல்லுவோம் அதனுடைய ஃபார்முலா வந்து C by X. Average cost equal to C by X. இது வந்து first formula. அடுத்தது average variable cost. Average variable cost அப்படினா A, B, C. This is equal to cost function with only variables divided by X. With only variables அப்படினா suppose இங்க 4X cube plus 7X னு இருக்குன்னு வை. Plus 9 இருக்கு இந்த 9 வந்து கான்ஸ்டன்ட் இத விட்டுட்டு அந்த வேரியபிள்ஸ் வரக்கூடிய அந்த டம்ஸ் ஆ கலெக்ட் பண்ணி then you are dividing by x this is average variable cost then next one average fixed cost average fixed cost அப்படினா நம்ம இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் எழுதி இங்க dividing by x அப்படினு சொல்லி எழுதுறது This is average fixed cost. So coming to the next one, marginal cost. Marginal appin paathave differentiate pannu. Marginal appingra word paathave differentiate pannu. We are differentiating with respect to x. So differentiation of cost function. Dc by dx appina. C vandu cost function. Nama question la adu kuduthirukku. So differentiation of cost function with respect to x. அங்க வேரியபிள் x இருந்தா x y இருந்தா y then next one marginal average cost இப்போதான் சொல்லி இருக்கோம் marginal அப்படினாவே என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் எதை கேட்டிருக்கோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் average cost அப்படினு கேட்டிருந்தா marginal க்கு நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டு அதனுடைய ஆன்சர் வந்து நம்ம எழுதணும் so d by dx of ac so d by dx of ac is nothing but marginal average cost then next one so நல்ல ஞாபகத்துல வச்சுக்க marginal வந்துனாவே differentiation பண்ணனும் then next one revenue revenue னா என்ன நமக்கு வருமானம் இல்லையா அப்போ price into number of things output அப்ப xங்கிறது output pங்கிறது price அப்படினா where p is the unit price and x is the output so revenue க்கு உரிய formula வந்து px then coming to the next one marginal revenue இப்போதான் சொல்லி இருக்கோம் marginal அப்படினாவே என்ன பண்ணணும் differentiation பண்ணணும் இல்லையா so revenue-வை differentiate பண்ணணும் marginal revenue அப்படினு கொடுத்திருக்கோம் marginal revenue அப்படினா அந்த revenue-வை differentiate பண்றது marginal revenue then elasticity of demand நிறைய டைம் இந்த formula பார்த்திருக்கோம் இதுக்கு என்ன formula பார்த்தோம் minus b by x into dx by dp then next one elasticity of supply இதுல வந்து இந்த மைனஸ் வந்து வராது இங்க நம்ம வந்து dp by ds கண்டுபிடிச்சு அத வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம் ஒவ்வொரு சம்லயும் இந்த elasticity of supply ல இந்த மைனஸ் இல்லாம just p by s into ds by dp now coming to the next one marginal revenue மார்ஜினல்னாவே நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிருப்போம் இந்த இடத்துல ஒரு டைரக்ட் ஃபார்முலா பி பிராக்கெட் ஒன் மைனஸ் ஒன் பை அந்த இலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல அதனுடைய குறியீடை வந்து நம்ம எழுதுறோம் தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் ப்ராஃபிட்னாவே என்ன எஸ்பி மைனஸ் சிபி ஸோ ரெவன்யூ மைனஸ் காஸ்ட் ஸோ திஸ் ஒன் ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் தென் அப்புறம் ஈக்குவிலிபிரியம் ஸ்டேஜில் டிமாண்ட் அண்ட் சப்ளை ரெண்டுமே போத்தா ஈக்குவலாக இருக்கும் அப்போ நம்ம அதை ஈக்குவல் பிரியம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அடுத்தது வந்து எக்ஸசைஸ் 6.2 எடுக்க போகிறோம் இதில் வந்து 6.1 இந்த ஃபார்முலாவோட நம்ம கொஞ்சம் கவனமாக படிக்கணும் தேங்க்யூ